பெஸ்ட்டு சொல்யூஷன் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான பாசி பயிரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாசி பயிருக்கு ஒரு பயிர் என்ன சொன்னால் பச்சை பயிருன்னு ஒரு செலவு சொல்லுவாங்க பச்சை பயிறு பாசி பயிறு ரெண்டும் ஒரே பயிர் தாங்க இந்த பச்சை பயிருங்கிறது வந்து மேலே வந்து நல்ல பச்சை கலரில் நல்லா இருக்கும் அதை தோலை எடுத்துட்டாங்கன்னா அது பாசி பருப்பாக மாறிவிடுகிறது இந்த பாசி பருப்பில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இந்த பச்சை பயிரை இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வாங்கினால்தான் சுத்தம் பண்ணி நல்லா வேக வச்சு சுண்டலாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது சரி ரைட்டுங்க இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அப்படி என்ன மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இந்த பச்சை பயிரு நம்ம சாப்பிட்றதுனால நம் உடம்பில் உள்ள என்னென்ன நோய்களை போக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதனால நீங்கள் பண்ணாமல் முதலிருந்து கடைசி மட்டும் பாருங்க நம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இந்த பருப்பு உறுதுணையாக திகழ்கிறது இந்த பச்சை பயிர் வந்து நம் உடம்புக்கு வரக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதனால இந்த பச்சை பயிரை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாங்கனால அந்த புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இரத்த அழுத்த நோய் வந்து இருக்குது இந்த இரத்த அழுத்த நோய்க்காக அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட வேண்டியது இருக்குது அதனால் இந்த பச்சை பயிரை வந்து நம்ம டெய்லி ஒரு அளவு சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த இரத்த அழுத்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பச்சை பயிறு உணவில் சேர்த்து கொண்டாலே வந்து இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பச்சை பயிரில் வந்து பொட்டானிஸ் பொட்டாசியம் மக்னீசியம் இது போன்ற சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பச்சை பயிர் சிறிதளவு வெள்ளாரை கீரை ரெண்டையுமே சேர்த்து நல்லா கடைஞ்சி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்க உதவுகிறது அதனால் இந்த பச்சை பயிரை சாப்பிடும்போது நம்மளுடைய நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கு இந்த பச்சை பயிரானது ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கு இந்த பச்சை பயிறு உதவுகிறது நாம் அன்றாடம் ஒரு கைப்பிடி அளவு இந்த பச்சை பயிரை சாப்பிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய இதயமானது ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உறுதுணையாக திகழ்கிறது கருவுற்ற தாய்மார்கள் வந்து இந்த பச்சை பயிரை வந்து ஏதோ ஒரு வகையில் வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கருவில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த பச்சை பயிரில் அதிகமாக இருக்குது அதனால் அந்த குழந்தையானது ஆரோக்கியமாக வளர்வதற்கு உறுதுணையாக உள்ளதாக ஒரு சிலர் தெரிவித்துள்ளார்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பச்சை பயிரை சாப்பிட்லாம் சாதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அந்த பாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிரை நல்லா வேக வைக்க சுண்டலாக டெய்லி ஒரு கப் அளவு சாப்பிட்டு வந்தாங்கனாலே அவங்களுடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைவதுடன் உடல் எடையானது குறைவதை கண் கூட காணலாம் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பச்சை பயிர் வேக வச்சு அந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த பச்சை பயிரோடு சிறிதளவு கீரையும் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி தினசரி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே அவங்களுடைய உடல் சூடானது மிக விரைவில் குறைவதை கண்கூட பார்க்கலாம் இந்த பச்சை பயிரில் உள்ள தாமர சத்தானது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது அதனால் நம்மளுடைய முகமானது பொலிவாகவும் அழகாகவும் இருப்பதற்கு உதவுகிறது முகப்பருக்கள் மற்றும் தழும்புகள் இருந்தாலும் அதை வந்து போக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த பச்சைப்பயிறு எனவே நம்ம இந்த பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே நம்மளுடைய தோலானது பளபளப்பாவதோடு நாம் என்றும் இளமையாக இருப்பதற்கும் இது உறுதுணையாக திகழ்கிறது இந்த பச்சை பயிரில் வந்து இரும்பு சத்தானது அதிகமாக இருக்குது அதனால் இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த பச்சை பயிரை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே அந்த இரத்த சோகை நோயிலிருந்து வெளிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சாதாரணமாக இந்த பச்சை பயிரில் என்னென்ன வைட்டமின்கள் தாதுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொழுப்பு இருக்குது புரதம் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது நாற்று இருக்குது மக்னீஸ் இருக்குது மக்னீசியம் இருக்குது வைட்டமின் பி ஒன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இரும்பு சத்து இருக்குது தாமிரம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது துத்தநாகம் இருக்குது இது மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து இந்த பச்சை பயிரில் அடைஞ்சிருக்கு ஆனால் நாம் வந்து இந்த பச்சை பயிரை அதிகமாக பயன்படுத்துகிறதே இல்லை அதனால் நம் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த பச்சை பயிரில் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா டெய்லி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை முடிந்தால் டெய்லி கூட ஒரு கப் அளவு இந்த பச்சை பயிரை நாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்